ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாக தூத்துக்குடி மக்களுக்கும் அதன் சுற்றுப்புற மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது வரை பல்லாண்டு காலமாக பலரும் சுட்டிக்காட்டி அறவழியில் போராட்டம் செய்து வருகின்றார்கள். ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாக கேன்சர் உள்ளிட்ட குடிய நோய்களுக்கு பாதிப்புள்ளாக்குகின்றன என்பதை மருத்துவ ரீதியாகவும் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கின்றது. அறவழியில் இதை மூட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பி 100வது நாளாய் அவர்கள் போராட்ட வழியாக வீதிக்கு இறங்கி போராடிய மக்களை எல்லாம் காட்டுமிராண்டித்தனமாக மனிதநேயத்தை எல்லாம் குழி தோண்டி பறித்துவிட்டு காவல்துறையினர் அராஜகமாக செயல்பட்டு இதுவரை 14 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் செய்திகளெல்லாம் சொன்னார்கள். அதை நேரிலே கண்டறிவதற்காக வேண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் எல்லாம் இங்கே வந்து சிகிச்சைப்பட்டவர்களை எடுத்து நேரடியாக சொன்னோம். என்ன நடந்தது என்பதை அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது மிக கொடுமையான வகையிலே, மனிதாபிமானமற்ற வகையிலே அறவழியில் போராடியவர்களை எல்லாம் எங்களை தாக்கி கொள்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களெல்லாம் வேதனையோடு சொன்னார்கள். தமிழக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளிக்காமல் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையிலே போராடக்கூடிய மக்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற சூழ்ச்சி மத்தியிலே மக்களை வீதிக்கு வந்து போராடக்கூடியவர்களை எல்லாம் ஜாலியன் வாலாக்கு பாக்கிலே நடந்த அந்த படுகொலை போன்ற ஒரு படுகொலையை தமிழக மாநிலத்திலே கண்டிராத வகையிலே ஒரு கொடுமையை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய இந்த கொடுமையான போக்கை இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலும் நாங்கள் கடும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கோரிக்கையை எங்கே வலியுறுத்துவோம். ஸ்டெர்லைட் ஆலை மூடும் வரை எங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை வழங்குவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.